Poomer. Poomer, t-shirt and masks for men. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். உக்ரைன் மீது ரஷ்ய படையெடுப்பு முழு வீச்சில் தொடங்கி இருக்கிறாங்க. தற்பொழுது உக்ரைன்ல இருந்து நம்மோடு ஒரு மாணவி இணைஞ்சிருக்கிறாங்க, ஜெயதர்ஷினி இணைஞ்சிருக்கிறாங்க. ஜெயதர்ஷினி வணக்கம். வணக்கம் சார். நீங்க இருக்கக்கூடிய பகுதி என்ன, அங்க சேஃபா இருக்கீங்களா? நாங்க வந்து யுக்ரைன்ல டெர்னோபல் அப்படின்ற சிட்டில இருக்கோம். இது வந்து வெஸ்ட் பார்ட்ல ஒரு மிட் ஆஃப் த சிட்டியா இருக்கு. இப்போதைக்கு நாங்க இருக்கிற சிட்டி கொஞ்சம் சேஃப் தான். மற்ற சிட்டியில சொல்ற அளவுக்கு மிசைல் இதுவோ இல்லை அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பு இல்லை, கொஞ்சம் சேஃபா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் பதட்டமான நிலை இருக்கு. வெளியிலவெல்லாம் வந்து ரொம்ப வந்து வெளியில போக வேணாம் அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டில இருந்து சொல்லியிருக்காங்க. நிச்சயமா, ஏன்னா நேற்று வரை உக்ரைனே ஒரு பாதுகாப்பான இடமா தான் சொல்லப்பட்டு இருந்துச்சு. பயம் இருந்தாலும் கூட சேஃபா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கீவ் நகரத்துல எல்லாம் தாக்குதல்கள் தொடங்கி இருக்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய பகுதியில இருந்து தூதரகங்களை தொடர்பு கொள்ள முடியுதா? அங்கிருந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்களா? இங்க இருந்து வெளியேறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியல. எல்லா ஏர் இதையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல் யுக்ரைன் பார்டரை வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இங்கேருந்து இங்கே போலாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறவங்களுக்கு இங்கேருந்து அவங்க கிளம்பி போறப்போ அவங்களாலேயே அவங்க கண்ட்ரிக்கு என்டர் ஆக முடியல அப்படின்ற சூழ்நிலை வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரிய வருது. இப்போதைக்கு வெளியில வந்து வர முடியாத நிலைமை. இந்தியன் கவர்மெண்ட் வந்து எவாக்குவேஷன் பண்றதுக்கு ஏதாவது பண்ணாதான் நாங்க வந்து வெளியில வர முடியும். நிச்சயமா, இப்போ பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு? லோக்கல் கவர்மெண்டோட சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? லோக்கல் கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. எங்களை சேஃபா தான் இது பண்ணிருக்காங்க. யூனிவர்சிட்டிஸ் மூலமா எங்களை வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டில இருந்து அபிஷியலா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க இருக்க இடத்துலயே சேஃபா இருங்க, எங்கேயும் போக வேணாம், இம்பார்ட்டன்ட் க்ரோசரிஸ் வாங்க மட்டும் 1 வீக்குக்கு எல்லாம் ஸ்டாக் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏடிஎம் எல்லாம் கேஷ் எல்லாமே ஏடிஎம்ல எல்லாம் அவுட் ஆஃப் கேஷ் ஆயிடுச்சு. ஸோ பேங்க்ஸ் எல்லாம் க்ளோஸ்ட்ல இருக்கு. அண்ட் வந்து ஸ்பெஷல் மேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அண்டர் கிரவுண்ட் சேஃப்டி பங்கர்ஸ் வந்து இவங்க வந்து ஆல்ரெடி வார் டைம்ல கிரியேட் பண்ணதுக்கான மேப்போட இது வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ்ல நீங்க அங்க ஷெல்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இந்த உணவு ஒரு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு தேவையான உணவை வாங்க சொல்லியிருக்காங்க. பங்கர்ஸ் மேப் வந்து ஷேர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க. லோக்கல்ஸும் அங்க இருப்பாங்க. இந்திய மாணவர்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க? அவங்களோட ஒரு ஒருங்கிணைவு இருக்கா உங்களுக்கு? இருக்கு. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் யுக்ரைன்ல மட்டும் மோர் தென் 20,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மோர் தென் 10,000க்கு மேல இருப்பாங்க. இங்க நாங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம்ல குரூப்ஸ் கிரியேட் பண்ணி எங்களுக்கு தெரியற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாங்க ஷேர் பண்ணி நாங்க யூனிட்டியா தான் இருக்கோம். என்ன ஆனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், போல்டா இருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஒத்துமையா இருக்கோம். குடும்பத்தோட தொடர்பு கொண்டீங்களா? இங்க ஊர்ல இருந்து என்ன சொல்றாங்க? வீட்டில் எல்லாரும் வீட்லேருந்தும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. பேரண்ட்ஸ் தான் ரொம்ப வந்து கவலைப்படுறாங்க. சில பேர் வீட்டில் வந்து ரொம்ப அழுகிறாங்க. எங்களால் அவங்கள வந்து சமாதானப்படுத்த முடியல. என்ன சொல்றதுன்னு தெரியல. அடுத்த நிமிஷம் இங்கே என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நாங்கள் சேஃபாக இருக்கோம்னு சொல்லலாம், நாளைக்கு என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. அவங்க ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஏற்கனவே கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பிரச்சனை வந்து வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தப்பவே போலாந்து வந்து அறிவிச்சிருந்துச்சு, எங்க நாட்டு வழியா வெளியேற விரும்புறவங்க வெளியேறிக்கலாம், ஏன்னா கோவிட் டெஸ்ட் அந்த ரிசல்ட் மட்டும் கொடுக்கணும், தடுப்பூசி போட்டு இதை மட்டும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்திலேயே ஏன் வெளியேறல? அது என்ன எதனால வெளியேறாம தவிர்த்தீங்க? இல்ல, ஆக்சுவலி இங்க வந்து எங்களுக்கு நேத்து வரையுமே யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ஆஃப்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டு இருக்கு. இந்த வார் பத்தின சுச்சுவேஷன் மோர் தென் 2 மந்த்ஸா இங்க வந்து ஒரு பேனிக் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாலும் நாங்க யூனிவர்சிட்டிஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டே இருந்தோம், ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தோம், அட்லீஸ்ட் ஆன்லைன் சேஞ்ச் பண்ணா நாங்க இந்தியாக்கே ரிட்டர்ன் போயிடலாம், லைக் ஃபிளைட்ஸ் அவைலபிலிட்டி இருந்தது. ஆனா யூனிவர்சிட்டி வந்து இங்க ஸ்டேபிள் கண்டிஷனா தான் இருக்கு, நாங்க இங்க லோக்கல் அத்தாரிட்டிஸோட கனெக்டிங்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்துட்டு இங்க இருங்க, காம் டவுனா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரு ரீசன்னாலதான் எங்களால எங்கேயுமே வெளியேற முடியல. நிச்சயமா, சூழல் அரசியல் சூழல் ஒரு நாள்லயே இப்படி மாறிடுச்சு. இதை தவிர நீங்க இப்போ ஏடிஎம் எல்லாம் கேஷே இல்லாத ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னீங்க. லோக்கல்ஸ் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நாம ஒரு வேற ஒரு நாட்டுல இருக்கோம், நம்ம யாருக்கிட்டையும் அங்க ஹெல்ப் கேட்கறதுன்றது அது வேற ஒரு வடிவமானது. லோக்கல்ஸுக்கு இருக்கிற ஆக்சசபிலிட்டி நம்மளுக்கு இருக்காது. ஸோ அது என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க? ஏடிஎம்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபுல்லா இந்த சிட்டி ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்க. ஏடிஎம்ஸ்ல ஏதோ 1-2 ஏடிஎம்ல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு லைக் மார்னிங் போனா ஈவினிங் வரையும் கியூல நிக்கிற மாதிரியும் சில ஏடிஎம்ஸ்ல வந்து நாங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி க்ரோசரிஸ்க்கு லிமிட்டடா தான் ஸ்டாக்கிங் இருக்கு. இப்போவே நாங்க கடைக்கு போறப்பெல்லாம்
ஸ்டாக்ஸ் இல்ல, எல்லாருமே லைக் இந்த ஊர் மக்கள் இந்த லோக்கல் பீப்புள்ஸே வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி இது பழக்கப்பட்ட ஒரு விஷயம், தெரிஞ்சதுனால அவங்க ஸ்டாக் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தெரியல, நாங்க பண்ணாம விட்டுட்டோம், இப்போ நாங்க வந்து சஃபர் ஆகிறோம். அதனால இப்ப எவ்வளவு நாளுக்கு இருப்பு இருக்கு, எவ்வளவு நாள் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு ஒரு வாரம் சமாளிக்கிற அளவுக்கு எங்க கிட்ட இருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. கடைகள்ல இருக்குமா அப்படின்றதும் எங்களுக்கு தெரியல. இந்த ஒரு ஒரு வாரம் சமாளிக்க முடியும்னு சொல்லியிருந்தீங்க, விலை ஏற்றம், ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துச்சுன்னா இயல்பாகவே விலை வந்து பயங்கரமா ஏறிடும். ஸோ தட்டுப்பாடு, நீங்க சொன்ன மாதிரி நிறைய கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த சூழல் தென்படுதா, அது அதை எப்படி சமாளிக்கலாம்னு இருக்கீங்க? ஆமா, விலையேற்றம் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே விலையேற்றம் பயங்கரமா ஆக ஆரம்பிச்சிருச்சு. யூஎஸ் டாலர்ல ஒரு பொருள் வந்து $10 வித்த ஒரு பொருள் வந்து $50 வரையும் ரைஸ் ஆகுற அளவுக்கு 1 month பிஃபோராகவே வந்து இங்க வந்து சூழல் வந்து மாறிடுச்சு. நாங்கள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தோம். பட் இப்போ சடனா இந்த 2-3 days சடனா மறுபடியும் காஸ்ட் எல்லாமே ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா எங்களுக்கு வேற வழி இல்லை. நாங்க வந்து லைக் பேசிக் நீடா உயிர் வாழணும்னாலும் அந்த காசு கொடுத்து நாங்க வாங்க வேண்டியதா தான் இருக்கு. நாங்க வந்து என்ன பண்ண போறோம் இப்போதைக்கு, நாங்க வந்து இப்போ எங்களுக்கு வந்து நாங்க ரொம்ப பதட்டமான நிலையில இருக்கோம். இப்போதைக்கு நாங்க யோசிச்சு பண்ணது ஓகே, எல்லா இடத்துலயும் சொன்னாங்க நீங்க போய் வந்து ஸ்டாக் பண்ணுங்கன்னு. நாங்க போய் ஒரு 1 week ஸ்டாக் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் நிலைமை என்ன ஆக போகுது, நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு எங்களுக்கு சுத்தமா ஒரு ஐடியாவும் இல்லை. என்ன பண்ண போறாங்க, நாங்கெல்லாம் சேஃபா இருப்போமா? லைக் ஏன்னா இந்த ஊர் பீப்புளுக்கு நிறைய லைக் அந்த அண்டர் கிரவுண்ட் இது எல்லாமே அவங்களுக்கு ஃபெமிலியர். ஏதாவது ஒண்ணுனா அவங்க வந்து ஈஸியா கொஞ்சம் சேவ் ஆயிடுவாங்க. நாங்க தான் வந்து கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே இங்க வந்து சிட்டி ஃபெமிலியரா இருந்தாலும் அந்த ஒரு விஷயங்கள்லாம் எங்களுக்கு இவ்வளவு நாளா யாரும் சொன்னது கிடையாது. இப்போதான் சடனா சொல்றாங்க, நாங்க எப்படி வந்து சேவ் ஆகிக்க போறோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியல, ஒரு க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. இந்திய தூதரகம் தரப்புல அல்லது இந்திய அரசின் தரப்புல இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு செஞ்சு தரணும், இந்த விஷயங்கள்லாம் உடனடியா தேவைப்படுதுன்னா என்னென்ன கேட்கலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கீவ்ல வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃபிளைட் அரேஞ்ச் பண்றதா சொன்னாங்க. அந்த ஃபிளைட்டுக்கு போனவங்க லைக் வேற வேற சிட்டிஸ்ல இருந்து அந்த ஃபிளைட்டுக்கு போனவங்களும் மாட்டிக்கிட்டு ரிட்டர்ன் பேக் நாங்க இருக்க சிட்டிக்கு வரவும் முடியாம, பஸ்ஸஸ் அவைலபிள் இல்ல, ட்ரெயின் அவைலபிள் இல்ல, அங்க தங்க இடம் இல்லாம நடுவுல ஸ்டக் ஆயிருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து அவங்க எம்பசிய ரீச் பண்ணதான் நாங்க கேள்விப்பட்டோம். அவங்களுக்கு எம்பசி ஹெல்ப் பண்ணணும். இங்க இருக்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ வந்து ஏதாவது ஒரு வேலை எவாக்குவேட் பண்றதுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது ஸ்டூடெண்ட் சார்பா நாங்க வந்து ரெக்வஸ்ட் பண்றோம். நிறைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தியிருந்தாங்க இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு, தமிழக அரசு சார்பில் இந்திய அரசு சார்பில் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அவங்களை எல்லாம் தொடர்பு கொண்டு பேச முடிஞ்சுதா? இல்ல, ஆக்சுவலா வந்து எல்லாரோட லைக் ஸ்டூடெண்ட்ஸோட கால் வந்து நிறைய பேர் பண்ணிட்டே இருக்கிறதுனால எல்லாரோட காலையும் அவங்களாலையும் அட்டன் பண்ண முடியல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இருக்கிற இடத்துல ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நாங்க வந்து அந்த போன் அட்டன் பண்ணி டைரக்ட் பண்றோம் காலை, இல்லைன்னா அது வரையும் வந்து பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க, பயப்படாதீங்க, உங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த ஒரு மெயிலுக்கு வந்து நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து மெயில் பண்ணிருக்கோம், எங்க டீடைல்ஸ் அனுப்பி எங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க மெயில் பண்ணிருக்கோம். இன்னும் அதுக்கான ரிப்ளை எதுவும் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நிச்சயமா தமிழக அரசும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, கடிதம் எழுதியிருக்காங்க பிரதமருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுதியிருக்காங்க, விரைவா உங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. பாதுகாப்பா இருங்க, அரசு சொன்னதேதான், பாதுகாப்பா இருங்க, சேஃபா இருங்க, விழிப்போட இருங்க, விரைவில் மீட்கப்படுவீங்க. உங்களோட இணைவுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார். பூமர் டி ஷர்ட் அண்ட் மாஸ்க் ஃபார் மென்.